இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் இருந்து வருது. அண்ட் அப்படிப்பட்ட மிஸ்ட்ரீஸை கண்டுபிடிக்க தான் சயின்டிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் கூட இருந்து வராங்க. அண்ட் சயின்டிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் நம்மளால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அப்படிப்பட்ட மிஸ்ட்ரீஸான விஷயத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பியாண்ட் தி மைண்ட். சரி வாங்க ஸ்ட்ரீட் வீடியோக்குள்ளே போயிடலாம். 2010 புத்தாண்டப்போ ஆர்கன்சாஸின் பிபே அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தில் கிட்டத்தட்ட 5000 கருமை நிற சிட்டுக்குருவிகள் பில்டிங்ஸ்லேயோ பிரிட்ஜஸ்லேயோ ட்ரீஸ்லேயோ மோதி இமீடியட்டாக இறந்து போயிருக்கு. அண்ட் இது நடந்தப்போ எல்லாருக்குமே ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்திருக்கு. அண்ட் இதுக்கான ரீசன் என்னன்னு யாருக்குமே தெரியல. அண்ட் இப்படி இருக்கிறப்போ தான் சில பல பேர் இதுக்கான ரீசன் வந்து சில தியோரிஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அது என்னென்னா, இந்த பறவைகள் இறந்தது வந்து புத்தாண்டுக்கு அடுத்த நாள். ஸோ புத்தாண்டில் வெடிக்கப்பட்ட கிராக்கர்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தான் இதுக்கு இப்படி ஒரு ரீசன் கொடுக்கப்பட்டாலும் நெக்ஸ்ட் இயர் பிபியில் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. அண்ட் அப்போவும் நிறைய பேர்ட்ஸ் இதே மாதிரி டெத்தும் ஆகிருக்கு. பட் 2011 பிபியில் நடந்த நியூ இயரில் எந்த பட்டாசும் வெடிக்கப்படலை. அண்ட் அப்படி இருக்கிறப்போ பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி டெத் ஆகிருக்கும்? அண்ட் இதை பற்றி ஒரு சிலர் வந்து இந்த வேர்ல்டு டெத்தை நோக்கி போகுது, ஸோ அதனால தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இப்படி தானாகவே கீழே விழுந்து இறந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சிலர் வந்து இது இயற்கையோட மாய விளையாட்டு, இதை என்ன பண்ணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி யார் என்ன சொன்னாலும் இதுக்கான சயின்ஸ் பூர்வமான ரீசன் இனிமேல் சொல்லப்படாத ஒன்றாக தான் இருந்து வருது. அண்ட் இந்த மிஸ்ட்ரியோட காரணம் என்னன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்தால் அதை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த வீடியோட பார்ட் 2 டுமாரோ 6 PM வரும். அது மட்டும் உங்ககிட்டருந்து வெளியே பெறுவது உங்கள் பிஎம்இ. தேங்க்யூ.